20 வருஷமா சக்கரை நோய் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில. ஸோ முக்கியமா எல்லாருக்கும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா சுகர் லோ ஆகிட்டா என்ன சிம்டம்ஸ் இருக்கும், இது பேஷண்ட்டை தெரிஞ்சுக்கணும், கூட இருக்கவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். பேஷண்ட்டுக்கு சுகர் குறைஞ்சிட்டா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். பேஷண்ட் ஒரு லிமிட் ஒரு 70 வரைக்கும் தான் வந்து பேஷண்ட் வந்து அவங்களால சுகர் லோவானா தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு வேர்த்து ஊத்துது, படபடன்னு இருக்கு, மயக்கமா இருக்கு, தலைசுத்திர மாதிரி இருக்கு, திடீர்னு ஒரு அதிகமான ஒரு சோர்வு நிலை தென்படுது அப்படின்னா சுகர் குறைஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அதை முன்னாடி நம்ம சென்ஸ் பண்ணணும், ஒன்னு உணரணும். ரெண்டாவது, கையில குளுக்கோமீட்டரோ ஏதோ சுகர் செக் பண்ணுற மெஷின் இருந்தால் இமீடியட்டா செக் பண்ணி பாருங்க. இந்த சுகர் ரொம்ப அதிகமா குறைஞ்சிச்சுன்னா சில பேர் பாத்தீங்கன்னா மயக்கம் ஆயிடுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் செய்யற தவறு என்ன, நிறைய காரணம் என்னன்னா, ஒண்ணு மாத்திரை போட்டுருவாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, அப்பதான் லோ சுகர் ஆகும். ஏதோ காய்ச்சல் தலைவலி வயதாலங்கும் போது என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் போட முடியும், டேப்லெட் எல்லாம் போட்டுருவாங்க, ஆனா அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. மறுநாள் காலையில் பாத்தீங்கன்னா லோ சுகர் ஆகும். ஸோ நிறைய காரணங்கள் வந்து நிறைய சாப்பிடல அப்படின்னாலே உங்களோட நீங்க சுகர் லோவாக சான்சஸ் உண்டு. அதனால என்ன இருக்குங்கிறது ஏர்லியராக தெரிஞ்சுக்கணும்.